உங்களுடைய ஆர்டிஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ள என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரமிட் கியூப் தான் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை வந்து நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து அது எத்தனை செகண்ட்ஸில் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம்னு பார்த்துருந்தோம். அதில் வந்து நம்ம வந்து 32 seconds வந்து சால்வ் பண்ணோம். இதில் வந்து நான் ஒன்று சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதான் போட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்தமாதிரி பிரமிட் கியூப் வந்து வாங்கிக்கோங்க. இந்த பிரமிட் கியூப்பை வந்து இதோடைய ரேட் வந்து 250 ரூபாய் ஆன்லைனில் வாங்கினா. ஆனால் நீங்கள் வந்து கடையில் ஏதாவது ஷாப்பில் வாங்கினா கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதை ஷஃபில் பண்ணிடலாம். ஷஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஷஃபில் பண்ணிட்டு பதிக்கு இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா சைடுக்கும் மேலே இந்த ப்ளூ ஃபஸ்ட்டு எங்கே இருக்கோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஃபேஸ் தான் எங்கே எங்கெல்லாம் வந்து ப்ளூ இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு ப்ளூ இருக்குது, அதனால நான் என் ஃபேஸு தான் வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த சைடு தான் ஒரு ப்ளூ இருக்குது, அப்புறம் வந்து இந்த சைடு தான் ப்ளூ இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுதான் வந்து இது பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வர வச்சாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ வந்து அப்படி ஃபேன் மாதிரி வர வைக்கணும் நம்ம. இந்த ப்ளூ வந்து இங்கே வரணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது வந்து முடித்தாச்சு. மூணு சைடுக்காகவும் மூணு ப்ளூ வந்து வேணும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு. இப்போ ப்ளூ வந்தாச்சு, அடுத்தது வந்து இப்போ இது ப்ளூ, மூணு சைடுக்காகவும் ப்ளூ. ஓகேவா, எல்லா சைடுக்காகவும் ப்ளூ. அது வந்து நீங்கள் பண்ணிடணும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், இது மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஃபேன் ஷேப்பில் வந்து இது நீங்கள் பண்ணணும். பக்கம் நீங்கள் வந்து ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் திருப்பிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன வச்சு பார்த்தீங்களா, அந்த ப்ளூ மட்டும் திருப்பிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் திருப்பிங்கன்னே இருந்தீங்கன்னா இந்த ப்ளூ வந்துடும். திரும்ப வந்து மேலே இருக்கிறத இது மட்டும் திருப்பிக்கோங்க. அதேமாரி இதுவும் அதேமாரி பண்ணுங்க. இது கீழே இருக்க அப்படி உள்டாக வச்சுருக்குங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபேன் மாதிரி வந்துடுச்சு. இது வந்து இந்த செயலை மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். இந்தமாதிரி ஃபேன் மாதிரி வர வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப்பு அப்படி. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் நம்ம ஃபேன் மாதிரி முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப்னால் அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபேன் மாதிரி இருக்கிறதுனால அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்ட பிறகு இப்போ வந்து சென்டரில் இருக்கிற மூணு இது மட்டும் தான் இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி சால்வ் பண்ண மாதிரியே இருக்கும், சென்டரில் இருக்கிற மூணு மட்டும். இப்போ அந்தமாரி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து இதுவும் ஒரு ஃபார்முலா இருக்குது, நான் சொல்கிறேன். அதேமாரி நீங்களும் பண்ணல. இப்போ வந்து இப்போது ப்ளூ அண்ட் க்ரீன் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ நான் வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் வந்து உங்கள் ஃபேஸுக்கு வச்சுக்கோங்க. ப்ளூ அண்ட் க்ரீனு நான் காட்டுறேன் பாருங்கள். ப்ளூ அண்ட் க்ரீன், ப்ளூ அண்ட் க்ரீன் வந்து நம்ம வந்து அந்த ஃபார்முலா போட்டால் இது வந்து நம்மளுக்கு கலைஞ்சிரும். அதனால நீங்கள் மறைச்சி வச்சுக்கோங்க. மறைச்சி வச்சுட்டு போயிருக்கு, ரைட்டு மேலே தூக்கிக்கோங்க. இப்போ வந்து இது ரைட்டு வந்து மேலே தூக்கிக்கோங்க. அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு வந்துடுச்சுன்னா நம்மளுடைய க்ரீன் வந்து சேர்ந்துடும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம க்ரீன் சூப்பராக சேர்ந்துச்சு. இப்போ செகண்ட் வந்து இங்கே எல்லோவும் ப்ளூவும் நம்மளுக்கு தேவை. எல்லோவும் ப்ளூவும் நம்ம ஃபேஸு கிட்டே இருக்கு. அதே மாதிரி ப்ளூவை வந்து நம்ம வந்து மறைச்சிடணும். அந்த சைடு தான் வந்து கொண்டு வந்துடுங்க, மறைச்சி வச்சுருங்க. அப்புறம் வந்து ரைட்டு தூக்கிடுங்க மேலே. ரைட்டு பண்ணிட்டு பிறகு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்டு திருப்பிக்கோங்க. அதுமாதிரி திருப்பிட்டிங்கன்னா பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிள் தான், சூப்பராக வந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இது ஒன்றையும் ஒரே ஒரு இதுதான் பண்ணணும். இதில் வந்து அப்படி உல்ட்டாவாக இருக்குது. இந்த இது மட்டும் எப்படி எடுக்கிறதுனா, இந்த பீஸ் மட்டும் எப்படி வெளியே எடுக்கிறதுனா நான் சொல்கிறேன். ரைட் ஃப்ரெண்ட்டு ரைட் இன்வர்ஸ் அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய இது ஒன்று வெளியே வந்துடுச்சு. இப்போ வந்து ரெட் அண்ட் ப்ளூ வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு மறைச்சிருச்சு.
இந்த இந்த இடத்துல இருக்க வேண்டியது. நம்ம வந்து இந்த சைடு தான் மறைச்சி வச்சுட்டோம். ரைட் சைடுக்காகவும் வந்து அதேமாரி மறைச்சிருங்க, லெஃப்ட் சைடுக்காகவும் அதேமாரி மறைச்சிக்காங்க. நான் வந்து லெஃப்ட்டு தூக்கிக்கிட்டு நான் வந்து மேலே பண்ணல, அது வந்து இது பண்ணிங்கன்னா அதேமாரி முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது செகண்ட் ஸ்டெப்பு, ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக ஃபினிஷ்டு. இப்போ வந்து தேர்டு ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. சென்டரில் இருக்கிற கலர் இருக்குது தெரியுமா, எல்லோ கலரில் இருக்குல்ல, அது வந்து மாறவே மாறாது. அந்த மாதிரி இருந்தால் இப்போ எல்லோ கலர் இருக்குல்ல, இது மாறவே மாறாது, எவ்வளோ இது பண்ணாலும் மாறாது. அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து இங்கே க்ரீன் இருக்குது, க்ரீன் வந்து க்ரீனோடைய பேட்டர்னில் வரணும். எல்லோ வந்து எல்லோடைய பேட்டர்னில் வரணும். இப்போ வந்து ரெட்டு வந்து ரெட்டோட பேட்டர்னில் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வரணும். நம்ம வந்து அது வெக்கமாக வந்து மாற்றி போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஃபார்மை வந்து செட் ஆகாது. இப்போ வந்து மேலே இருக்கிற அந்த இது திரும்பிக்கோங்க, அதுவும் மாறாது. எதுவும் பார்த்தீங்களா, இப்போ வந்து சைடில் இருக்கிற ரெண்டு பீஸ் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ அது அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து 3x³ உடைய ஃபார்முலா தான். அதில் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் அப் பண்ணுவோம். இதில் வந்து 3-2 times வந்து அப் வரும். இதில் பாருங்கள், இப்போ நம்ம வந்து அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ரைட் ஃப்ரண்ட், ரைட் இன்வர்ஸ், ஃப்ரண்ட் ரைட், ஃப்ரண்ட் ரைட் இன்வர்ஸ். இப்போ இது பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லோ இருந்துச்சு, இப்போ ரெட்டு மாறிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு வாட்டி அதேமாரி பண்ண வரும். ரைட் அப், ரைட் இன்வர்ஸ் அப், ரைட் இன்வர்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சுது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கியூப் வந்து சூப்பராக சால்வ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்தமாரி வாங்கி இது பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதேமாரி இது கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப சூப்பராக கியூப் இது. நீங்கள் இது இதை கற்றுக்கிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாலேஜ்லாம் வந்து நல்லா வளரும். பாய்.